உலகின் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் தொடர்புடைய எலக்ட்ரானிக் நிறுவனங்களில் பிரபல நிறுவனமாக விளங்குவது அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஆப்பிள் நிறுவனமாகும். கம்ப்யூட்டரின் வன்பொருள் மற்றும் மென்பொருட்களை உருவாக்கி சந்தைப்படுத்தும் இந்த நிறுவனம் மிகவும் உயர்ந்த தரத்திலான அதிக வசதிகளை கொண்ட செல்போன்களையும் உற்பத்தி செய்து உலகெங்கும் விற்று வருகிறது. 1976 வருடம் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனமானது கம்ப்யூட்டர்கள் மட்டுமின்றி ஐபேட், ஐபோன் போன்ற நுகர்வோர் எலக்ட்ரானிக் கருவிகள் மற்றும் மாக் ஓஎஸ் பணிச்செயல் முறைமை, ஃபைனல் கட் ப்ரோ, ஐடியூன்ஸ், ஐலைஃப் போன்ற மென்பொருளையும் உருவாக்கி இந்தியா உட்பட பல முன்னணி நாடுகளில் அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிறுவனத்தை தோற்றுவித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வீட்டு தோட்டத்தில் ஒரு அழகான ஆப்பிள் தோட்டம் இருந்தது. அதிக நேரம் தனது தோட்டத்தில் இருந்து கொண்டே சிந்தனைகளை வளர்த்து கொண்டதால் தான் கம்ப்யூட்டர் நிறுவனத்திற்கு ஆப்பிள் என்றே பெயர் வைத்தார். இந்நிலையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரியான டிம் குக் 7 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். சென்ற புதன்கிழமை மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள ஆப்பிளின் முதல் சில்லறை விற்பனையகத்தை அவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் ஆப்பிளின் மற்றொரு விற்பனையகத்தை அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்தார். டிம் குக் சென்ற 2016 இந்தியாவுக்கு வருகை தந்தது முதல் ஆப்பிள் நிறுவனம் தனது செயல்பாட்டை இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கியது. இந்நிறுவனம் 2020 இந்தியாவில் தனது ஆன்லைன் சந்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது. இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் அடுத்து நேரடி சில்லறை விற்பனையகங்களை திறக்க தீவிரமாக முயற்சி மேற்கொண்டது. என்றாலும் அப்போது நிலவி வந்த கொரோனா தொற்று சூழல்கள் காரணமாக அந்த நிறுவனம் திட்டமிட்டபடி 2021 திறக்க முடியவில்லை. இந்நிலையில் ஆப்பிள் நிறுவனம் இப்போது மும்பை, டெல்லி ஆகிய முக்கிய இரு நகரங்களில் சொந்த விற்பனையகங்களை பல கோடி முதலீட்டில் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று வியாழக்கிழமை டெல்லியில் அமைத்துள்ள மற்றொரு ஆப்பிள் சில்லறை விற்பனை நிலையத்தை திறந்து வைத்தார். சென்ற மார்ச் 31 முடிவடைந்த ஆண்டிற்கான விற்பனையில் கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற புதிய சாதனையை ஆப்பிள் நிறுவனம் எட்டியிருந்தது. இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அந்நிறுவனத்தின் தலைவர் டிம் குக் நேற்று புதன்கிழமை பிரதமரை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு தொடர்பாக டிம் குக் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், பிரதமரின் அன்பான வரவேற்புக்கு நன்றி. தொழில்நுட்பம், கல்வி, டெவலப்பர், உற்பத்தி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட இந்தியாவின் எதிர்கால கனவு மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் முதலீடு செய்ய உறுதி பூண்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா முழுவதிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த வளர்ச்சியின் பயனையும் பகிர உறுதி பூண்டுள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியை சந்தித்ததும் அவர் தனது அடுத்த ட்விட்டர் பதிவில் கூறுகையில், உலகின் மிகப்பெரிய ஐபோன் உற்பத்தியாளரான ஆப்பிள் நிறுவனம் உலகின் 2வது பெரிய ஸ்மார்ட் போன் சந்தையான இந்தியாவில் அதிக முதலீடு செய்ய விரும்புவதாக பெருமையுடன் கூறினார். கடந்த 15 ஆப்பிள் நிறுவனத்தின் வணிகத்தில் அதிகம் பயனடைந்த நாடு சீனா ஆகும். சீனா ஆப்பிளின் தயாரிப்புகளை மிகப்பெரிய இந்தியா உட்பட உலக சந்தையில் விற்பனை செய்து நல்ல லாபத்தை பெற்று வந்தது. இந்நிலையில் இப்போது இந்நிறுவனத்திற்கும் சீனாவில் உள்ள சூழல்களுக்கும் பொருத்தம் இல்லாததால் இப்போது அது தனது நிறுவனங்களை சீனாவிலிருந்து தாய்லாந்துக்கும் இந்தியாவிற்கும் மாற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில்தான் இந்தியாவின் பிரம்மாண்ட நடுத்தர வர்க்க சந்தையை பிடிப்பதற்கு வசதியாக இப்போது அந்நிறுவனம் இந்தியாவின் பல முக்கிய நகரங்களை குறிவைத்து வருகிறது. இந்நிலையில் உங்களை சந்திப்பதில் ஒரு முழுமையான மகிழ்ச்சி. பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைவதோடு தங்கள் தொழில்நுட்பத்தால் இயங்கும் இந்தியாவின் மாற்றங்களை எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி என்று ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரியை சந்தித்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் செய்தார். இந்நிலையில் ஆப்பிள் உற்பத்தி செய்யும் மொத்த ஐபோன்களில் 5% உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இப்போது இந்தியாவில் உள்ளன. தற்போது சீனாவில் இருந்து அது ஆலைகளை நகர்த்துவதால் இந்த எண்ணிக்கை கணிசமாக உயரும். கடந்த 2016 குக் மோடியை சந்தித்தார். இப்போது அவர் மீண்டும் இந்திய அரசின் உதவியை நாடியிருக்கிறார். மோடியுடன் அவரது சந்திப்பின் போது தங்கள் நிறுவனத்தால் இந்தியாவில் 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் அதன் உறுதிபாக சப்ளையர் தளத்தை விரிவுபடுத்த பல சலுகைகளை அவர் இந்திய அரசிடம் நாடியதாக செய்திகள் கூறுகின்றன. நாட்டில் முதலீடுகளை ஊக்குவிக்க குக் நீண்டகால கொள்கைக்கான ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளார் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்தது. மேலும் அவர் மோடியுடன் பேசுகையில், நிறுவனத்தின் தேவைக்கு ஏற்ப திறமையான இந்திய மனித வளத்தை வழங்குமாறு அவர் கேட்டுள்ளார் என்றும் டெல்லி அதிகாரிகள் வட்டாரம் தெரிவித்தது. இந்தியாவின் கிட்டத்தட்ட 700 மில்லியன் ஸ்மார்ட் போன் பயனர்களில் வெறும் 4% ஆப்பிள் இப்போது கொண்டுள்ளது. இங்கு தற்போது மலிவான உள்ளூர் பிராண்டுகள் மற்றும் சீன மற்றும் தென்கொரிய உற்பத்தி போன்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆனால் இனி ஆப்பிள் எளிய வகையில் இந்திய நுகர்வோர்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் மலிவான சீன செல்போன்கள் ஆதிக்கம் இந்தியாவில் குறைய வாய்ப்புகள் உண்டாகும். அதே சமயம் ஆப்பிள் நிறுவனத்தின் கணினி பொருட்களின் பயன்பாடு இனி மெல்ல மெல்ல அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது.